அறிவியலில் பெண்களுக்கான முன்னோடியாக இருந்த தலைசிறந்த பெண் மருத்துவ விஞ்ஞானி ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1871 நவம்பர் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கொலராடோவில் இருக்கிற சென்ட்ரல் சிட்டியில் ஜார்ஜ் கே சேபினுக்கும் செரினா மைனர் சேபினுக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் ஃப்ளோரன்ஸ் ரீனா சேபின். இவங்க கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு மைனிங் இன்ஜினியராக, அதாவது சுரங்க பொறியாளராக இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக, அதாவது பள்ளி ஆசிரியராக இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய ஃபேமிலி ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தனால வீட்டிலிருந்தே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு பள்ளிப்பாடங்களை சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. பள்ளிப்பாடங்களை மட்டும் சொல்லிக் கொடுத்து வராமல் இவங்களுடைய அப்பா பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதாவது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய அப்பா என்னதான் ஒரு மைனிங் இன்ஜினியராக இருந்தாலும் அவருக்கு டாக்டர் ஆகணும், அதாவது மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது. அதுக்காகவே அவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக மேற்கொண்டு படிக்கிறதுக்குண்டான பணம் இல்லாமல் போயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குடும்பத்தை ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய அப்பா தான் பார்த்துக்கணும் அப்படின்ற சூழல் இருந்தது. இதன் காரணமாகவே அவர் ஒரு மைனிங் இன்ஜினியர், அதாவது சுரங்க பொறியாளராக பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சுரங்க பொறியாளராக இவர் பணியாற்ற ஆரம்பித்த பிறகு இந்த பணியே போக போக வீட்டை வந்து பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தனால இவங்களுடைய, அதாவது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய அப்பாவுடைய மருத்துவ கனவை வந்து சிதைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதனாலேயே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய அப்பானால் மருத்துவராக முடியாமல் இருந்தது. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே கூட இவங்களுடைய அம்மா ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு வந்து சின்ன வயசுலேயே சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இது எல்லாமே சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருந்தது. இதுக்கப்புறம் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினை ஒரு பிரைமரி ஸ்கூலில் சேர்த்து பிரைமரி எஜுகேஷன் படிக்கிறதுக்காக சேர்த்து விட்டுறாங்க. அங்கே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கிறாங்க. அதாவது எல்லா சப்ஜெக்டையுமே ஒரு சாதாரணமாக தான் அவங்க வந்து படித்து வந்திருக்கிறாங்க. பர்டிகுலராக இவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேலேயுமே அந்தளவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இருந்தபோதும் இவங்க படித்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் கரெக்டாக 1878 ஆம் ஆண்டு, அதாவது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு 7 வயசு இருக்கும்போது இவங்களுடைய அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க. பியோர் பிரல் ஃபீவர்னால, அதாவது பிரசவ காய்ச்சல் செப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பாதிக்கப்பட்டு இறந்து போயிடுறாங்க. இதன் பிறகு ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய குடும்பத்தில் இருந்தது இவங்களுடைய எல்டர் சிஸ்டர், அதாவது இவங்களுடைய ஓல்டர் சிஸ்டர் அக்காவான மேரி சேபின் அப்படின்றவங்க, அதே மாதிரி இவங்களுடைய அப்பா. ஸோ இந்த ஒரு சமயம் வந்து இவங்களுடைய அப்பா தான் இந்த ரெண்டு பெண் குழந்தைகளையுமே பார்த்துக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தது. அப்போ இவங்களுடைய அக்காவுக்கும் ரொம்ப வயசெல்லாம் கிடையாது, இவங்களை விட 2 வயசு தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு 9 வயசு இருந்தது, அதே சமயம் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு வந்து 7 வயசு இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க தான். இவங்களை பார்த்துக்கணும் அப்படின்றது இவங்களுடைய அப்பாவுடைய பெரிய ஒரு கடமையாக இருந்தது. ஆனால் அதை பார்த்துக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு மைனிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி வர்றனால அவருடைய வேலையே ஜாஸ்தி இருந்தது. இதன் காரணமாக இவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்க முடியாத சூழல். இதுக்காக இவங்களை சிகாகோவுக்கு வந்து அனுப்புகிறாங்க. சிகாகோவில் இவங்களுடைய அங்கிள் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு அங்கிள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு இவங்களே இவங்களுடைய ஓல்டர் சிஸ்டரையும் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த மேரி சேபின் அண்டு ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் ரெண்டு பேருமே சிகாகோவில் போய் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்தே இவங்களுடைய அங்கிளான ஆல்பர்ட் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக இயற்கை சார்ந்த விஷயங்களை, நிறைய விஷயங்களை ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இயற்கை, இந்த நேச்சர் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஆர்வம் வந்துடுது. இதெல்லாம் எப்படி நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் இவங்களுடைய அங்கிள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இவங்களுடைய அங்கிளான ஆல்பர்ட் வந்து சொன்ன விஷயம், நிறைய புக்ஸ் படிப்பேன், இதன் மூலமாக தான் இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமாகவே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினும் நிறைய புக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ வாசிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்பவே வந்து இவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது புத்தகங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு. இதுக்காகவே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் தொடர்ந்து இவங்க புத்தகங்களையும் வாசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கூல்லையும் சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு நடுவில் இவங்க மியூசிக் கற்றுக்கிறதுலையும் இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது. அதுவும் இவங்களுடைய அங்கிள்னால தான் வந்து இவங்களுக்கு அந்த ஆர்வம் வருது. ஏன்னா இவங்களுடைய அங்கிளும் அடிக்கடி மியூசிக் ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இதன் காரணமாகவே இவங்களுக்கு மியூசிக் மேலே ஆர்வம் வருது. அதிலே குறிப்பாக பியானிஸ்டாக வேணும் அப்படின்றது, அதாவது பியானோ கலைஞர் இவங்களுக்கு ஆசையாக இருந்தது. அதனால் பியானோவை வந்து இவங்க இசைக்க கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய அங்கிள் அதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட் போக போக இவங்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தாலும் அந்த திறமை வந்து இந்த பியானோவை வாசிக்கிறதுல இல்லாமல் போயிடுது. இதன் காரணமாகவே இதை வந்து இவங்களுக்கு ஒரு கெரியராக வந்து எடுத்துக்க முடியாத ஒரு சூழல் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு வந்து இருந்தது. அப்போ இவங்களுடைய அங்கிள் இவங்களுடைய ரெண்டு பேரையும், அதாவது ஃப்ளோரன்ஸ்
ஸோ இந்த வெர்மாண்ட் அப்படின்ற இடத்துல தான் இவங்களுடைய அப்பாவுடைய அப்பா அம்மா, அதாவது இவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின, அவங்களுடைய சிஸ்டரான மேரி சேபினை ரெண்டு பேரையும் சேர்த்துட்டு இவங்களுடைய அங்கிளும் அதே இடத்துலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஆல்பர்ட்டும் வந்து அதே இடத்துல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து சேர்த்துடலாம், ஒரு ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு சமயம் தான் இவங்களுடைய அப்பா வந்து மருத்துவ கனவு இருந்தது அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய அம்மா அப்பாவுக்குமே தெரியும், அதாவது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய தாத்தா பாட்டிக்குமே வந்து தெரிஞ்சிருந்தது, அவங்களுடைய மாமாவுக்குமே தெரிஞ்சிருந்தது. ஸோ இதெல்லாமே தெரிஞ்சிருந்ததுனால நீ மருத்துவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினும் எனக்கும் அதில் தான் விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இதன் காரணமாக 1885 சரியாக அவங்களுடைய 14வது வயதில் வெர்மாண்ட் அகாடமியில் சேர்த்து இவங்களை படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து சேர்ந்து படிக்க ஆரம்பித்த பிறகு தொடர்ந்து ரொம்பவும் நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. குறிப்பாக மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கனவோடையே இவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு சயின்ஸ்லலாம் ரொம்ப ஆர்வம் இருந்தது. ஸோ சாதாரணமாக ஒரு டாக்டர் ஆகிறத விட, அதாவது சாதாரணமாக ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மருத்துவராக இருந்தால் நோய் வந்து ஒரு நோயாளிகள் வந்து வராங்கன்னா அவங்களுக்கு எதனால் நோய் வந்திருக்குது, அதை போக்குறதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், ஸோ இதுதான் வந்து சாதாரணமான மருத்துவர்களுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இதுக்கு பதிலாக ஒரு விஞ்ஞானியாக மாறிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மருத்துவத்திலே இருக்கக்கூடிய, அதாவது குறிப்பாக இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சமயம் ஃப்ளோரன்ஸ் ஆர் வந்து நினைச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகவே இவங்க சாதாரணமான ஒரு டாக்டராக மாறுறதுக்கு பதிலாக மெடிக்கல் சயின்டிஸ்டாக, ஒரு மருத்துவ விஞ்ஞானியாக ஆகிறதுக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாகவே நிறைய ரிசர்ச் வந்து சின்ன வயசுலேயே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இறுதியாக 1889 கரெக்டாக இவங்களுடைய 18 வந்து இவங்க வெர்மாண்ட் அகாடமியிலேருந்து படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடித்ததன் பிறகு இவங்களை வந்து மாசசூசட்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்மித் காலேஜுக்கு வந்து இவங்களை படிக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. ஸோ அந்த ஸ்மித் காலேஜில் சேர்ந்து இவங்க வந்து 1890 படித்து வராங்க. கிட்டத்தட்ட அடுத்த 3 வந்து இங்கேயே படித்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1893 இவங்களுடைய 22 தான் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து அவங்களுடைய காலேஜ் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு மேற்கொண்டு இவங்க இப்போ மெடிக்கல் ஸ்டடிலாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு சமயம் வந்து கரெக்டாக இந்த 1893 தான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியை வந்து தொடங்குறாங்க. அதில் பெண்களையும் மருத்துவம் படிக்கிறதுக்கு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரத்துலலாம் அமெரிக்காவில் பெண்களுக்கு மருத்துவம் படிக்கிறதுக்கு உண்டான அந்த வாய்ப்புகள் வந்து நிறைய கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாங்க அப்படின்றப்போ, அதுவும் பெண்களை வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இதுக்காக அங்கே போய் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா குடும்பத்தில் வறுமை, அவங்ககிட்ட போய் பணம் கேட்டுட்டு மேற்கொண்டு படிக்க முடியாது அப்படின்ற சூழல். அஃப்கோர்ஸ் இவங்களுடைய அப்பாவுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை இருந்ததோ, மருத்துவர் ஆக முடியலையோ, பணப்பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, ஸோ அதே பிரச்சனை ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு இருந்தது. இதன் காரணமாகவே இவங்களாலேயும் மருத்துவ படிப்பை தொடர முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. இருந்தபோதும் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து அதனால் அப்படியே மனசுடைஞ்சு போயிடாமல் முதல்ல டென்வாரில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவங்க போய் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் டீச்சராக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீச்சிங் கெரியர் இவங்க ஸ்டார்ட் பண்ணனால, அந்த 1893 ஸ்டார்ட் பண்ணனால, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 டென்வாரில் வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இதன் பிறகு ஸ்மித் இவங்க படித்த அந்த ஸ்மித் காலேஜுக்கே போய் ஒரு ஃபேக்கல்ட்டியாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயுமே ஜாயின் பண்ணி இவங்களுடைய ஸ்டடியை வந்து கண்டினியூ, இவங்களுடைய டீச்சிங்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஓராண்டு இதை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இறுதி 1896 இவங்களுடைய 25வது வயதில் இவங்களுக்கு உண்டான பணம் எல்லாமே சேர்ந்துருது படிக்கிறதுக்காக. ஸோ இதன் பிறகு இவங்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அங்கே போய் இவங்க போய் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணி இவங்களுடைய பணம் செலுத்தி இவங்க படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சமயம் வந்து, அதாவது கரெக்டாக அந்த 1896 இவங்க சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது, ஃப்ராங்க்லின் பெயின் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இருந்திருக்கிறாங்க, ஃப்ராங்க்லின் பெயின் மால் அப்படின்னு சொல்லி. அந்த ஆசிரியர் தான் இவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. காரணம், இந்த மாதிரி இவங்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் அந்த ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவங்க சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை வந்து இவங்க தொடர்ந்து ரிசர்ச் பண்ணவும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அந்த நேரத்தில் வந்து ஒரு 14 பெண்கள் வந்து இருந்தாங்க இவங்களுடைய இதில், அதாவது இவங்க படிக்கக்கூடிய கிளாஸில் அந்த 14 பேரில் ஒருத்தவங்க தான் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின். அது மட்டும் இல்லாமல் ஆண்களுமே வந்து அதில் படித்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில், அதாவது இந்த ஒரு சமயம் வந்து இவங்க படித்து வரும்போது எல்லாருமே வந்து படிக்க தான் செஞ்சாங்களே ஒழிய பெரிய அளவில் ரிசர்ச்சை வந்து கையில் எடுத்துக்கல. அதுவும் குறிப்பாக மென் ஸ்டூடெண்ட்ஸே வந்து, அதாவது ஆண் மாணவர்களே அந்த அளவுக்கு அதை வந்து செய்யலை. பட் இவங்க ஒரு மாணவியாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சையுமே பண்ணுறாங்க அப்படின்றது பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இவங்களுடைய விடாமுயற்சி, இவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ராங்க்லின் பெயின்
மால் அப்படின்ற அந்த ஒரு ஆசிரியருக்கு வந்து இவங்களை ரொம்ப பிடிச்சிருது. இதனால் அவர் வந்து பர்சனலாகவே இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கண்டறிகிறாங்க. அதாவது ஒரு ஒரு த்ரீ டைமென்ஷனல் மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிரெயின் ஸ்டெம், அதுவும் நியூபார்ன் பேபிஸோடையது, அதாவது இந்த புதிதாக பிறந்த குழந்தைகளுடைய மூளைத்தண்டை வந்து த்ரீ டைமென்ஷனலில் இவங்களை வந்து அதை அந்த ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாடலாக இருந்தது. இதை வந்து இவங்க செஞ்ச பிறகு பெரிய அளவில் இந்த ஒரு சமயம் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து பாராட்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா பிறந்த குழந்தைகளுடைய அந்த மூளை தண்டு விடம் அதனால் வரைக்குமே அந்த அளவுக்கு வந்து அக்யூரட்டாக அந்த த்ரீ டைமென்ஷனல் மாடலில் வந்து உருவாக்குனதே கிடையாது. ஸோ அதை முதல் முறை செஞ்சது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து இதை செஞ்சிருந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமா அந்த ஒரு நேரம் பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ரிசர்ச்சை மேற்கொண்டு வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த லம்ஃபேட்டிக் அப்படின்ற லம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, நிணநீர் அமைப்பு அப்படின்னு. ஸோ அதில் இவங்களுடைய ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிணநீர் அமைப்பு அப்படின்றது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எப்படி உருவாகுது அப்படின்றத வந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ அது காலம் வரைக்கும், அதாவது இவங்க இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போது வரைக்கும் நம்பி வந்தது இந்த லம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்றது எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா சில டிசியூஸில் இருந்து தான், அதாவது சில திசுக்கள்ல இருந்து தான் வந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லி நினச்சி வந்திருக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் அது வந்து உண்மையாக அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ரிசல்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தது. அது கிடையாது, திசுக்கள்லேருந்து சுத்தமாக வந்து இந்த இதெல்லாம் லம்ஃபேட்டிக் சிஸ்டம்லாம் உருவாகலை அப்படின்றத கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இவங்க கண்டறியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எம்பிரியோஸ் அப்படின்ற அதாவது கருமுட்டை, ஸோ அதோடைய பிளட் வேசில்ஸ்லேருந்து அதாவது ரத்த நாளங்கள்லேருந்து தான் இந்த லம்ஃபேட்டிக் சிஸ்டம் அப்படின்றதே ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கண்டறிகிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. இதை ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் செஞ்ச பிறகு அதை நிறைய பேர் பாராட்டினாங்க, அறிவியல் உலகமே வியந்து பார்த்தது. காரணம், ஒரு பெண் அது மட்டும் இல்லாமல் 30 வயசு கூட ஆகலை, படிச்சுட்டு போதே ரிசர்ச் பண்ணி ரெண்டு விஷயங்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஸோ ரெண்டு ப்ராஜெக்ட், ஒன்று வந்து நியூபார்ன் பேபிஸோடைய அந்த பிரெயின் ஸ்டெம்முடைய த்ரீ டைமென்ஷனல் மாடல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது, இன்னொன்று வந்து இந்த மாதிரி இந்த லம்ஃபேட்டிக் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இந்த எம்பிரியோஸோடைய அந்த பிளட் வேசில்ஸ்லேருந்து தான் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சது. ஸோ அந்த ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க செஞ்சுருந்தாங்க. இறுதியாக 1900 இவங்களுடைய 29வது வயதில் வந்து இவங்க வந்து படிப்பை வந்து முடிக்கிறாங்க. ஸோ முடித்த பிறகு இப்போ மேற்கொண்டு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்காக ஜான்ஸ் ஹாப்கின் ஹாஸ்பிட்டல், அதாவது அந்த ஸ்கூல் ஆஃப் மெடிசனோடைய ஒரு பகுதியான ஹாஸ்பிட்டல் ஜான்ஸ் ஹாப்கின் ஹாஸ்பிட்டல், ஸோ அதில் போய் இவங்க ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே தான் வந்து மருத்துவர், ஃபேமஸான ஒரு ஃபிசிசியனான சார் வில்லியம் ஆஸ்லர், இவரை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவருக்கு கீழே இவங்க, அதாவது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் போய் இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஓராண்டு வந்து அங்கேயே செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் 1901 இவங்க வந்து அன் அட்லாஸ் ஆஃப் தி மெடுல்லா அண்டு மிட் பிரெயின் அப்படின்ற ஒரு புக்கை வந்து இவங்க வெளியிடுறாங்க. இந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கானது மருத்துவ ஃபீல்டில், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குழந்தையுடைய, அதாவது புதிதாக பிறந்த குழந்தையுடைய தண்டுவடம் பற்றி, குறிப்பாக அந்த மூளை தண்டுவடம், அதோடைய த்ரீ டைமென்ஷனல் மாடல், ஸோ இதெல்லாம் இந்த ஒரு சமயம்தான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய டெக்ஸ்ட் புக்கையே வந்து அப்படியே ஒரு மருத்துவ ஃபீல்டில் இந்த ஒரு புக்கையுமே வந்து சேர்த்து படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கே வந்து போகுது. அதாவது விருப்பம் இருந்தா படிக்கலாம், அந்த மாதிரி இல்லாம கன்ஃபார்மா இந்த புக்குமே வந்து இந்த கோர்ஸ்ல இருக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு புத்தகத்தை அவங்களுடைய 30 வயசுலயே ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1902 இவங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுக்கு வந்து வராங்க. ஸோ இங்கே வந்த பிறகு, அதாவது இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் தான் இவங்க இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க. ஸோ அப்போ மறுபடியும் வந்து இவங்க 1902 இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு இவங்க படித்த அதே ஸ்கூல் ஆஃப் மெடிசன் ஜான்ஸ் ஹாப்கின்ஸுக்கு வந்து இவங்களுடைய இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிசர்ச். அப்போ ரிசர்ச் ஃபெல்லோவாக வந்து இடம் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போராடி இருக்கிறாங்க. இவங்களுக்காகவே 1902 புதிதாக வந்து இந்த ஃபெல்லோஷிப் வந்து உருவாக்கப்படுது, அதுவும் குறிப்பாக பெண்களுக்காக. ஸோ முதல் பெண்ணாக வந்து இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ரிசர்ச் ஃபெல்லோவாக இருந்தது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் தான். ஸோ 1902 அடுத்து தொடர்ந்து வந்து இவங்க பணியாற்றி வந்திருக்கிறாங்க அனாட்டமியில், குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமி, அதாவது உடற்கூறியல் துறை. ஸோ அதில் தான் இவங்க போய் ஒரு பேராசிரியராக இருக்க ஆரம்பிச்சாரி ஒரு ரிசர்ச் ஃபெல்லோவாக இருக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்களுடைய இந்த ஒரு சமயம் ரிசர்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் டிபர்க்ளோசஸ் அப்படின்ற ஒரு காய்ச்சல், ஸோ அந்த
டிபர்க்ளோசஸ்னால நம்ம ஏற்கனவே எக்கச்சக்கமான வீடியோஸில் பார்த்துருக்கோம். நிறைய பேர் சின்ன வயசுல இந்த டிபர்க்ளோசஸ்னால இறந்து போயிருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த காலத்தில் இந்த டிபர்க்ளோசஸுக்கு உண்டான நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படலை. இது ஏன் நடக்குது, எதனால் இறந்து போகிறாங்க அப்படின்றத அந்த நேரம் தெரியாமல் இருந்தது. ஸோ இதனால் நிறைய உயிரிழப்புகள் இருந்தது. ஸோ இதே நோயை வந்து எடுத்துக்கிட்டு இந்த டிபர்க்ளோசஸ் ஏற்படுறதுக்கு என்ன காரணம், இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ரிசர்ச்சை வந்து ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து கையில் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த 3 ஆண்டுகளில் இவங்களுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது. அதாவது 1905 இவங்களை அசோசியேட் ப்ரொஃபஸராக வந்து இங்கே ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயம், இணை பேராசிரியராக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முதல் முறை ஒரு பெண் அசோசியேட் ப்ரொஃபஸராக அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருக்கிறாங்கன்னா அது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினாக இருந்தது. ஸோ அந்த ஒரு சாதனை இவங்க நிகழ்த்துறாங்க. இதன் பிறகு தான் இவங்களுடைய டீச்சிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரடியாக கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அனாட்டமியில், அதே மாதிரி இந்த எம்பிரியாலஜி அதாவது கருவியல், இந்த கரு சார்ந்த விஷயங்கள், ஸோ அந்த விஷயங்கள்ல இவங்களுடைய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் இவங்க பிளட்டோடைய ஆர்ஜின் என்ன, பிளட் எங்கேருந்து உருவாகுது, அதே மாதிரி இந்த ரத்த நாளங்கள் பிளட் வெசல்ஸ் வந்து எப்படி உருவாகுது, இது மாதிரியான சில விஷயங்களில் இவங்களுடைய ஆய்வுகளை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் இவங்களுடைய ஆய்வுகள் இருந்து வந்தது. எல்லாத்துக்குமே இங்கே இருந்த ஒரு பேராசிரியராக இருந்த ஃப்ராங்க்லிங் பெயின் மால் அப்படின்றவர் ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இவங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கு கீழே இவங்களுடைய ரிசர்ச்சுமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்க ஒரு ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய லேப்லேயுமே லேபரேட்டரியிலையுமே இவங்களுடைய ரிசர்ச்சை வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த டிபர்க்ளோசஸோடைய இம்யூனாலஜி ஃபங்க்ஷன் என்ன, அதான் நோய் எதிர்ப்பியல் எப்படி இருக்குது, அதே மாதிரி இந்த பெத்தாலஜி அப்படின்ற அந்த நோயியல் தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆராய்ச்சியிலையுமே கண்டினியூவாக வந்து இவங்க ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் இவங்களுடைய ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சமயம்தான் 1917 இவங்களுக்கு ஃபுல் ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய விஷயம், 1917 அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய 46 வயதில் இந்த ஒரு சமயம் வந்து இவங்க இந்த மாதிரி ஃபுல் ப்ரொஃபஸரா நியமிக்கப்பட்ட முதல் பெண்ணா வந்து இருந்தாங்க. மிகப்பெரிய விஷயமா இருந்தது ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ரொஃபஸரா அனாட்டமி எம்பிரியாலஜி இதெல்லாமே வந்து கண்டினியூவா வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டிபர்க்ளோசஸ்ல சில முன்னேற்றங்கள்லாம் செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த மோனோசைட்ஸோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படுது, ஸோ அதெல்லாமே இவங்க வந்து தொடர்ந்து பண்ணி வந்திருக்கிறாங்க ரிசர்ச். அது மட்டும் இல்லாமல் அதை கடந்து சில விஷயங்களும் இவங்க செஞ்சுருக்கிறாங்க, குறிப்பாக அந்த ஆன்டிபாடி இதுல எல்லாமே வந்து இவங்களுடைய ஆராய்ச்சிகளுமே வந்து தொடர்ந்து வந்தது. ஸோ இதன் காரணமாக பெரிய ஒரு இடத்து இந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனை தாண்டி பெரிய அளவில் இவங்க தெரியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் 1921 அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் அனாட்டமிஸ்ட், ஸோ அதில் வந்து முதல் முறையாக பிரசிடெண்ட்டாக வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ மெம்பராக கிடையாது, ஒரு பிரசிடெண்ட், ஒரு தலைவியாக இவங்க வந்து அந்த அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் அனாட்டமிஸ்டில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவுமே வந்து முதல் பெண் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் தான் இந்த மாதிரி 1921 அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் அனாட்டமிஸ்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் பிரசிடெண்டாக, ஃபீமேல் பிரசிடெண்டாக வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமே இவங்களுடைய ரிசர்ச் வந்து கண்டினியூவாக செஞ்சு வந்திருக்கிறாங்க. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனுமே இல்லாமல், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தொடர்ந்து இவங்களுக்கான சில விஷயங்களுமே வந்து வழங்கப்படுது. அதன் மூலமாக இவங்க ரிசர்ச்சுமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 1925 நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸில் இவங்க வந்து மெம்பராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ இந்த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் வந்து இந்த ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் தான். ஸோ அந்த ஒரு சாதனையும் வந்து இவங்க செய்கிறாங்க. இப்படி படிப்படியாக பல முன்னேற்றங்கள் இவங்களுக்கு இருந்தது. இதுக்கு நடுவில் 1925 ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசன்லேருந்து இவங்க வெளியே வந்துடுறாங்க, லெஃப்ட் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஸோ அதிலிருந்து இவங்களை வந்து அழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இவங்க வந்து ப்ரொஃபஸராக, இப்போ ஃபுல் ப்ரொஃபஸராக வந்து கடந்த 8 ஆண்டுகள் 1917 ஒர்க் பண்ணி வந்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அசோசியேட் ப்ரொஃபஸராக வேறு இருந்திருக்கிறாங்க. ஸோ மாணவர்களுக்கு இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற நிலைமை இருந்தனால இவங்களுடைய ரிசர்ச்சை முழுசாக வந்து பண்ண முடியல. ஆனால் இந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த இன்ஸ்டிடியூட் இந்த ரிசர்ச்சுக்காக மட்டும்தான் இவங்களை இன்வைட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இதனால தான் இவங்க ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் இருந்து இவங்க நேரடியாக அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து மாறுறாங்க. மாறின உடனடியாக இவங்களுக்கு வந்து செல்லுலார் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய
ஹெட்டாக வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், போன உடனே டிபார்ட்மெண்ட் ஹெட்டு இவங்க தான் வந்து 1925 ஆண்டில். ஸோ அங்கேருந்து இவங்களுடைய ரிசர்ச் கண்டினியூ பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்றது ராக்கஃபெல்லர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ அதில் இவங்களுடைய ஒர்க்கை வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 1926 ஆண்டில் கூட சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க வந்து நியமிக்கப்படுறாங்க, இந்த 1926 ஆண்டில். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் கூட மேற்கொண்டு சில விஷயங்கள் இந்த ஒரு சமயம்தான் இவங்க வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக அந்த 1926 ஆண்டு இவங்க செஞ்ச சில விஷயங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இந்த ஒரு சமயத்தில் வந்து இவங்களுக்கு ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு வந்து கிடச்சி வந்தது. இதுக்கப்புறம் இன்னமும் சில ஆண்டுகள் வந்து இவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிபர்க்ளோசஸ், அதில் இவங்களுடைய ஆய்வுகள் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் டிபர்க்ளோசஸ் அசோசியேஷன், ஸோ அதில் வந்து 1926 ஆண்டில் இவங்க ஜாயின் பண்ணி அதன் மூலமாக அந்த அசோசியேஷன் மூலமாக அந்த டிபர்க்ளோசஸ் சார்ந்த சில ஆய்வுகளை வந்து இவங்க கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. சில கண்டுபிடிப்புகளையுமே இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட அடுத்த சில ஆண்டுகள், அடுத்த 10-12 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இந்த ராக்கஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அந்த மெடிக்கல் ரிசர்ச்லேயே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. எல்லா உதவிகளுமே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ ஒரு அறிவியலில் ஒரு முன்னோடியாக, குறிப்பாக பெண்களுக்கான முன்னோடியாக இந்த ஒரு சமயம் வந்து பெரிய அளவில் பார்க்கப்பட்டாங்க ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின். இதுக்கப்புறம் இறுதியாக 1934 ஆண்டு இந்த ஒரு நேரத்தில் வந்து ஒரு புக்கை வந்து எழுதுகிறாங்க. குறிப்பாக ஒரு பயோகிராஃபி தான், அது வந்து இந்த ஃப்ராங்க்லின் பெயின் மால் அப்படின்ற இவங்களுடைய ஆசிரியருடைய, அந்த பேராசிரியருடைய அந்த ஒரு பயோகிராஃபி தான். அதை வந்து ஃப்ராங்க்லின் பெயின் மால் த ஸ்டோரி ஆஃப் எ மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை வந்து எழுதி 1934 ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க இவங்களுடைய ப்ரொஃபஸரை பற்றின ஒரு புத்தகமாக இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகள் இங்கேயே ஒர்க் பண்ண இவங்க 1938 ஆண்டு இந்த ஒரு சமயம் வந்து இவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஸோ கரெக்டாக வந்து இந்த ஒரு சமயம் ரிட்டையர் ஆகும்போது இவங்களுக்கு ஒரு 57 வயது இந்த மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து இவங்க 67 வயது இருந்தது. ஸோ அவங்களுடைய 67 வயதில் இவங்க வந்து ரிட்டையர் ஆகிட்டு கொலராடோவுக்கே வந்து திரும்பிடுறாங்க. ஏன்னா அந்த ஜான்ஸ் ஹாப்கின்ஸோ, அந்த ராக்கஃபெல்லரோ இருக்கக்கூடியதெல்லாம் பால்டிமோர், மேரிலாந்து அந்த ஒரு இடத்துலலாம் இருந்தது. ஸோ அங்கேருந்து கடந்து அடுத்து நியூயார்க் சிட்டிக்கு போயிருந்தாங்க. ஸோ அந்த நியூயார்க்லேருந்து கடைசி அவங்க கொலராடோவில் இருக்கக்கூடிய டென்வரில் வந்து இவங்களுடைய ரெஸ்ட்டு, அதாவது ரிட்டையர் ஆகிட்டனால ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்த 6 ஆண்டுகள் எந்த ஆக்டிவிட்டியிலையுமே இவங்க இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் 1944 வரைக்கும். அப்போ தான் கரெக்டாக அந்த கொலராடோவுடைய கவர்னராக இருந்த ஜான் விவியன் அப்படின்றவர், அவர் வந்து இவங்களை கட்டாயப்படுத்தி அழைச்சி ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுல சில ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போதான் இந்த டிபர்க்ளோசஸ் மாதிரியான நோய்கள் இன்னமும் கூட நிறைய உயிர்களை வந்து அழிச்சிட்டு இருந்தது. ஸோ இதன் காரணமா இந்த ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து அழைக்கிறாங்க. இவங்களும் ஒரு நல்ல வேலை தான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய 73 வயதில் கூட 1944 ஆண்டு ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் அதில் போய் பணியாற்றுறாங்க. ஸோ ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி 1945 ஆண்டு ஒரு விஷயம் சொல்றாங்க கவர்னருக்கு, அதாவது இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீசியன்ஸ் வந்து பெரிய அளவில் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை, இதனால தான் பெரிய உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் அதை வந்து முன்மொழிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நோய்களெல்லாம் சமாளிக்க என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு விதியவே வந்து இவங்க உருவாக்குறாங்க, ஒரு லாவே. ஸோ அந்த ஒரு லா வந்து இவங்க சொன்னபடியே வந்து உருவாக்கப்படுது. அதுக்கு வந்து இவங்களுடைய பேரை வந்து வைக்கிறாங்க சேபின் அப்படின்னு சொல்லி, அதாவது சேபின் ஹெல்த் லாஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அந்த லாக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த லாவாக இருந்தது. இது 1947 ஆண்டுலேருந்து நியமிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1948 ஆண்டு இவங்க வந்து டென்வாருடைய, அதாவது இவங்க வாழ்ந்து வரக்கூடிய டென்வாருடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாக வந்து இவங்க நியமிக்கப்படுறாங்க. ஸோ 1948 ஆண்டு இவங்க ஹெட்டான பிறகு இவங்களுடைய வருமானம், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி எல்லாமே வந்து மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக தொடர்ந்து வந்து டொனேட் பண்ணி வந்திருக்கிறாங்க. பப்ளிக் ஹெல்த்தோடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பொது சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து இவங்களுடைய பப்ளிக் சர்வீஸ் வந்து கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்காக 1951 ஆண்டில் இவங்களுக்கு வந்து, அதாவது கரெக்டாக இவங்களுடைய 80வது வயசு இந்த ஒரு சமயம் வந்து ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுக்கு வந்து ஆல்பர்ட் லாஸ்கர் பப்ளிக் சர்வீஸ் அவார்டு வந்து வழங்கப்படுது. ஸோ இதுக்காக தான் இந்த பப்ளிக் சர்வீஸ், இந்த குறிப்பாக அந்த பப்ளிக் ஹெல்த் அப்படின்ற பொது சுகாதாரத்தில் இவங்க வேலை பார்த்து வந்தனால. இறுதியாக அந்த 1951 ஆண்டில் இவங்க எல்லா பொசிஷன்லேருந்தும் ரிட்டையர் ஆயிடுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகும் கூட தொடர்ந்து பப்ளிக் ஹெல்த்துக்காக, பொது சுகாதாரத்துக்காக இவங்களுடைய முன்னெடுப்புகளை செஞ்சு வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1953 அக்டோபர் 3 அன்னைக்கு இவங்களுடைய 81வது வயதில்
ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து இறந்து போயிறாங்க. கரெக்டாக இவங்களுடைய 82 வயசு அவருக்கு ஒரு மாதம் முன்னாடி. ஸோ அந்த ஒரு சமயம் வந்து ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் வந்து இறந்து போயிடறாங்க. இவங்க இறந்து போன பிறகு இவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் வந்து நிறைய கிடைச்சது. குறிப்பாக சொல்லப்போனால் 1959 இவங்களுக்கு வந்து ஸ்டாச்சு வந்து நிலை நிறுத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1973 நேஷனல் உமன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபினுடைய பேர் வந்து சேர்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக 1985 கொலராடோ உமன்ஸ் ஹால் ஆஃப் ஃபேம் அதுலேயுமே இவங்களுடைய பேர் சேர்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு இடம் இந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானி, அதுவும் பெண்களுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னாலே ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஃப்ளோரன்ஸ் ஆர் சேபின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.